மீன ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கு சார்? மீன ராசி ராசி மண்டலத்துல கடைசி ராசி மீன ராசிங்க. மீன ராசிக்கு பாத்தீங்கன்னா இந்த 2024 ஆம் ஆண்டுல முதல் 4 மாத காலங்கள் ஒரு பொற்காலமாக இருக்குங்க. ஏனா ராசிக்கதிபதியான குரு பகவான் 4 அதாவது 4 4 மாச காலங்கள் தனஸ்தானமான 2 வீட்ல செஞ்சிருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் வலிமை அனுகூலங்கள் எல்லாம் உண்டாகும். மே 1 தேதியிலிருந்து 3 வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிற காரணத்தினால தொழில் பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வருஷத்தில் திருமண சுபகாரியங்கள் எல்லாம் எளிதில் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் அனுகூலங்கள் எல்லாம் உண்டு. ஏன்னா 2 குரு சஞ்சரிக்கின்ற போது நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு 3 போனாலும் குரு தனது சிறப்பு பார்வையாக 7 வீட்டை பார்க்கும் என்ற காரணத்தினால திருமண வயதை அடைந்தவர்களுக்கு இந்த ஆண்டில் வந்து நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த வருஷத்தில் உங்களுக்கு 7.5 சனியில் விரயச்சனி நடக்குதுங்க. விரயச்சனி நடக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள் ஏற்படலாம். ஆடம்பரத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்திலும் சிக்கனமாக செயல்படணும். மற்றவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராகு ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கிறதுனால முன்கோபத்தை குறைச்சிக்கிட்டு அம்மன் வழிபாடு துர்க்கை வழிபாடு செய்கிறது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்கிறது, உடல் ஊனமுற்றவைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை மேற்கொள்வதன் மூலமாக உதவிகளை செய்வதன் மூலமாக ஒரு வளமான பலன்களை இந்த 2024 ஆண்டில் அடைய முடியும். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் 4 மாத காலங்கள் ஒரு வெற்றி தரக்கூடிய நாட்களாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.